இப்போ ரீசெண்டாக ரஞ்சனா நாச்சியார் அப்படின்ற ஒரு பெண்ணோட ஒரு நடிகையோட வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸோட கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அந்த பஸ்ஸில் ஃபுட்பால் அடித்த பசங்களை பஸ்லேருந்து கீழே இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அடிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டக்டரையும் பார்த்தோம்னா ரொம்ப காட்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவரையும் திட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு குரூப் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு குரூப் அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்க, அவங்க செஞ்ச தவறு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரஞ்சனா நாச்சியார் செஞ்சது சரியா தவறா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது போக இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக சொல்லலாம். ரஞ்சனா நாச்சியார் செஞ்சது தவறு தான். ஒரு பஸ்ஸை இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி கண்டக்டரையும் டிரைவரையும் திட்டுறது, அப்புறம் அதில் ட்ராவல் பண்ண பசங்களை அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக அலௌடு கிடையாது. இப்போ நம்ம வீட்டு பசங்களை ஒருத்தங்க இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம், அதை விரும்பவும் மாட்டோம். கண்டிப்பாக ரஞ்சனா நாச்சியாரும் அவங்க வீட்டு பசங்களை யாராவது இந்த மாதிரி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாருனே தெரியாத சில பசங்களை இந்த மாதிரி ரேண்டமாக பஸ்ஸுக்குள்ளே பூந்து அடிக்கிறதெல்லாம் கண்டிப்பாக அலௌட் கிடையாது. அவங்களோட இன்டென்ஷன் கரெக்டாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் ரஞ்சனா நாச்சியார் அந்த விஷயத்தை பண்ணிருக்கூடாது. ஸோ அந்த வகையில் போலீஸ்காரங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தது கண்டிப்பாக கரெக்ட் தான். பப்ளிக் நியூசன்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாது. இப்போ சமீப காலங்களில் பார்க்கும்போது நம்ம சொசைட்டியில் நெகட்டிவான ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களாக இருக்கலாம், டிவி பிரபலங்களாக இருக்கலாம், ரியாலிட்டி ஷோஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் நான் சொல்ல வரல, அதில் ஒரு சின்ன ஒரு செக்ஷன், ஒரு சின்ன குரூப் பார்த்தோன்னா பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருப்போம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது, வெளியில் இருக்கக்கூடிய யாரையாவது திட்டுறது, அப்புறம் அவங்க இவங்களுக்கு பதில் சொல்லி அவங்க எதையாவது ஒரு வீடியோவை போடுறது, அதுக்கப்புறம் பப்ளிக்குள்ளே புகுந்து எதையாவது அநியாயத்தை தட்டி கேட்குறன்ற பேரில் எதையாவது ஸ்டண்ட் பண்ணுறது, ஸோ இந்த விஷயங்கள் பண்ணி பப்ளிக்குக்கு ஏதாவது நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறது, அது போக தேவையில்லாத ஒரு நாய்ஸை சோஷியல் மீடியாவில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ரொம்ப நெகட்டிவான ஒரு என்வாரன்மெண்ட்டை சோஷியல் மீடியாலையும் சரி சொசைட்டிலையும் கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ ரஞ்சனா நாச்சியாரை பொறுத்தளவில் அந்த பப்ளிசிட்டி கிரேஸ் இருக்கு இல்லையா, அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு லைவ் பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க டிரைவர்கிட்ட போய் பேசுகிறாங்க, அங்கேருந்தே பார்த்தோன்னா பின்னாடி யாரோ ஒருத்தங்க கேமராவில் எல்லா விஷயத்தையும் ஷூட் பண்ணிட்டு வராங்க, கிளியராக ஃபஸ்ட் அங்கே போகிறாங்க, அதுக்கப்புறம் கண்டக்டர்கிட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் பசங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் நீட்டாக ஒருத்தர் பேக்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வராரு. ஸோ என்னோட புரிதல் என்னென்னா, அந்த அம்மா கூட வந்த யாரோ ஒருத்தங்க தான் அந்த வீடியோ வியூ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அதை ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அவங்களோட எய்ம் என்னவாக இருந்திருக்கும்னா ஒரு பப்ளிசிட்டியை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ மேபி அதில் நல்லது நடக்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு எய்மாக இருந்திருக்கலாம். பட் அதை ரொம்ப சிம்பிளாக, ஒரு பிரச்சனை இருக்குன்னா செய்ய வேண்டிய வேலை என்னவோ அதை கரெக்டாக செய்யலாம். இந்த மாதிரி ஃபுட்பால் அடிக்கிறாங்கன்ற ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது, சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட சம்மந்தப்பட்ட முறையில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம். அதை விட்டுட்டு கையில் ஒரு கேமராவோட இந்த மாதிரி கேமரா முன்னாடி ஸ்டண்ட் காட்டுறது அப்படின்ற விஷயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது வந்து பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான், அந்த பஸ்ஸில் பயணித்தவங்களுக்கும் பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான், அந்த பசங்களுக்கு அது ஒரு பெரிய மன உளைச்சல். ஸோ பெரிய ஒரு பப்ளிக் நியூசன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுத்தது நிச்சயமாக கரெக்டான ஒரு விஷயம் தான். ரெண்டாவது, ரஞ்சனா நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பஸ்ஸில் இருந்த கண்டக்டரையும் ரொம்ப காட்டமாக திட்டுறாங்க. அதை பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப அருவறுப்பாக இருந்தது. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கண்டக்டர் வேலை பார்க்குறதுன்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. சாதாரணமாக பீக் அவர்ஸில் 50 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸில் ஒரு 100 பேர் பயணிப்பாங்க. ஸோ பஸ் பார்த்தோன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஒரு கண்டக்டர் பின்னாடி உட்காந்துருக்காருன்னா முன்னாடி ஏறுறவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கறதே கஷ்டமான ஒரு விஷயம். கூட்டத்தின் மத்தியில் அவர் ஃப்ரண்ட்டில் போகணும், அவங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப பின்னாடி வந்து பின்னாடி யாரெல்லாம் ஏறுறாங்களோ அவங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கணும். பின்னாடி இருக்கும்போது முன்னாடி யார் ஃபுட்பால் அடிக்கிறாங்கன்றதை பார்க்க முடியாது, முன்னாடி இருக்கும்போது பின்னாடி யார் ஃபுட்பால் அடிக்கிறாங்கன்னு பார்க்க முடியாது. கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்போது மக்கள் பார்த்தோன்னா, பேசஞ்சர்ஸ் பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள நிறைய நேரங்களில் சண்டையெல்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் குவைட் பண்ணணும், காம் பண்ணணும், அவங்களையும் காம் பண்ணணும், பிரச்சனைகள் ஏற்பட்டால் சமாதானம் பண்ணணும். ஸோ கஷ்டமான ஒரு வேலை அது. ஸோ இப்போ ரஞ்சனா நாச்சியார் அவங்க ஒரு நாள் அந்த கண்டக்டர் பார்க்கக்கூடிய வேலையை அவங்க பார்த்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு புரியும் அது எவ்வளோ டஃப்பான ஒரு வேலை. காலையில்
இருந்து சாயங்காலம் வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுன்றது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஸோ அவங்க கண்டக்டர் கிட்ட பேசும்போதும் நீங்க ஃபுட்பால் அடிக்கிற பசங்களை ஏன் அலோவ் பண்றீங்க, ஸ்டாப் பண்ணலாம்லன்னு ரிக்வஸ்ட் பண்றது ஒண்ணு, அவங்க கிட்ட விஷயத்த கொண்டு போறது ஒண்ணு, அவங்கள அநாகரிகமா திட்டுறதுன்றது டெஃபினட்டா நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா அவரும் நம்மளை மாதிரி ஒரு தொழிலாளி தான், அவரையும் நம்ம மரியாதையாக தான் நடத்தணும். இந்த மாதிரி அநாகரிகமாலாம் பேச முடியாது. ஸோ நம்ம ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் செய்த விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. அவங்க பண்ண காரியம் ரொம்ப தவறான ஒரு காரியம் தான். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, பசங்க ஏன் ஃபுட்பால் அடிக்கிறாங்க, பசங்க ஃபுட்பால் அடிக்கிறது தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். அப்போ கேள்வி என்னன்னா, பசங்க ஏன் ஃபுட்பால் அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சில நேரங்களில் பார்த்தோம்னா சும்மா ஜாலிக்காக சில பேர் ஃபுட்பால் அடிப்பாங்க. பட் 90% டைம்ஸ் பார்த்தோம்னா பஸ்ஸுக்குள்ள ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். 50 பேர் டிராவல் பண்ணக்கூடிய பஸ்ல 100 பேர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு சில பேருக்கு பார்த்தோம்னா உள்ள இடம் இருக்காது. ஸோ நேச்சுரலாக அவங்க ஃபுட்பால் அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. நானும் பார்த்தோம்னா 2006-07 ஆம் ஆண்டுலேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அப்போருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்குது. காலையில் பீக் அவர்ஸ் பார்த்தோம்னா அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். 50 பேர் டிராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸில் 100 பேர் டிராவல் பண்ணுவாங்க. இதே சூழல் தான் நைட்டும். ஈவினிங் பார்த்தோம்னா அதே மாதிரி ஈவினிங்கும் பீக் அவர்ஸில் ஏகப்பட்ட கூட்டம் பஸ்ஸுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, சிட்டியில் இப்போ நிறையா மக்கள் பார்த்தோன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. நிறையா மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நிறையா பேருந்துகளை அரசாங்கத்தால் ஏன் இயக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 2 பஸ் தேவை. 500 பேர் இருக்காங்க, 500 பேர் பயணம் பண்ணுறாங்கன்னா 10 பஸ் நமக்கு தேவை. 500 பேர் பயணம் பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் 5 பஸ்ஸை தான் இயக்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக பஸ் பார்த்தோன்னா க்ரௌடாக இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், நிறைய பேர் ஃபுட்பால் அடிப்பாங்க. ஸோ அது எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு சூழல் தான். ஸோ ஏன் நம்மளால் பேருந்துகளோட எண்ணிக்கையை தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கவர்மெண்ட் பஸ்னாலே கூட்டமாக தான் எல்லாரும் போகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏன் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறியே தீரணும். அரசாங்கமும் மக்களுக்கு தேவையான அளவுக்கு நிறைய பேருந்துகளை கிளம்புறதுக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பேசிடுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நமக்கு நிறைய பேருந்துகள் தேவை. நிறைய பேருந்துகள் நமக்கு தேவை அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சாலைகளும் நமக்கு தேவை. நமக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நிறைய பேருந்துகளை மட்டும் நாங்கள் இறக்குவோம், ஆனால் ரோட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ண மாட்டோம். அப்படின்னா ரோட்டில் ஏகப்பட்ட டிராஃபிக் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏறக்குறைய இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தோம்னா டிராஃபிக் ஒரு 2-3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் கிடையாது, இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லாம் கிடையாது, அதே மாதிரி கால் டாக்ஸிஸ்லாம் அப்போ கிடையாது. இப்போ பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் வந்துருச்சு, கால் டாக்ஸிஸ் வந்துருச்சு. ஸோ மக்களும் முன்னாடியை விட இப்போ நிறைய வண்டிகளை ஓட்டுறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு 2-வீலர் இருக்குது, நிறைய பேர் இப்போ 4-வீலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ வாகனங்கள் 2-3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரோட்ஸும் அதே மாதிரி 2-3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? அந்த விஷயம் ப்ரொபோஷனலாக நடக்கலை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் மேடவாக்கம்லேருந்து வேளச்சேரிக்கு டெய்லி வந்துட்டு இருக்கேன். வீடு மேடவாக்கம்ல இருக்குது, வேளச்சேரியில் ஆஃபீஸ் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரணும்னா ஏறக்குறைய 40 மினிட்ஸ் எனக்கு ஆகுது. அதுவும் மழை காலங்களெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக கூட டைம் ஆகுது. ஸோ இது பெரிய ஒரு டியூரேஷன், இது பெரிய ஒரு டைம் வேஸ்ட். இப்போ டிராஃபிக் இல்லாத டைம் எடுத்துப்போம், காலையில் ஒரு 7 மணிக்கு எடுத்துக்கிட்டோன்னா மேடவாக்கம்லேருந்து வேளச்சேரிக்கு 15-20 மினிட்ஸில் வந்துடலாம். இதே பீக் அவர்ஸில் பார்த்தோன்னா 45 மினிட்ஸ் ஆவரேஜாக ஆகுது. ஸோ ஏகப்பட்ட நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் பஸ் இதே ரூட்டில் வருதுன்னா ஒரு 2-வீலர்லேயும் 4-வீலர்லேயும் போகிறதுக்கே 45 மினிட்ஸ் ஆகுதுன்னா கவர்மெண்ட் பஸ் அந்த டிராஃபிக்கில் வரும்போது நிறையா ஸ்டாப்பில் நின்றுன்னு வரும்போது கண்டிப்பாக 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ டிராஃபிக் மட்டும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நார்மலாக கம்மியாக இருந்ததுன்னா அரசாங்க பேருந்துகளும் பார்த்தோன்னா ரோட்டில் வேகமாக மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கவர்மெண்ட் பஸ் வேகமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக இன்றைக்கி டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒரு அரசு பேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 ட்ரிப் அடிக்குதுன்னு வச்சுப்போம். அதே இது நாளைக்கு டிராஃபிக் கம்மியாக இருந்ததுன்னா இதே கவர்மெண்ட் பஸ்னால 5-6 ட்ரிப் ஒரே நாளைக்கு அடிக்க முடியும். ஸோ அந்த வகையில் நிறையா மக்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு பேர்
பேருந்து அதிகமாக டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் முன்னேறி போகாமல் ஒரே இடத்துல டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்குன்னா அது மக்களுக்கும் பெரிய நஷ்டம்தான், கவர்மெண்ட்டுக்கும் அது பெரிய நஷ்டம்தான். ஏன்னா அந்த பேருந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் டைமை டிராஃபிக்கில் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இதே இது டிராஃபிக் மட்டும் கம்மியாக இருந்ததுன்னா அந்த பேருந்துனால் அதிகமான ட்ரிப்ஸ் அடிக்க முடியும். ஸோ வெறுமனே நம்ம ரோட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதால மட்டுமே நம்ம பஸ்ஸில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி இருக்கு இல்லையா, நெரிசல்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை பெரிய அளவில் கம்மி பண்ணலாம். ஏன்னா ரோட்ஸை நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாலே இருக்கக்கூடிய பஸ்ஸை வச்சே நம்ம நிறையா ட்ரிப்ஸ் அடிக்கலாம். அதுக்கப்புறம் பஸ்ஸுக்குள்ளேயும் பார்த்தோன்னா க்ரௌட் கம்மியாயிரும். அதையும் தாண்டி நிறையா க்ரௌட் இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம புது பேருந்துகள் நிறையா நம்ம இறக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை பண்ணாலே ஓரளவுக்கு பஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரௌடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ண முடியும். ஸோ ரஞ்சனா நாச்சியார் அவர்களை பொறுத்தளவில் அவங்க ரேஸ் பண்ண இந்த இஷ்யூ கரெக்டான ஒரு இஷ்யூ தான். அவங்க சொல்றது போலயே மக்கள் ஃபுட்பால் அடிக்கிறதுலாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான், அது கண்டிப்பா மாறணும். பட் அது மாறணும்னா நமக்கு நிறைய பஸ்ஸஸ் வேணும், நமக்கு நிறைய ரோட்ஸ் வேணும். அப்பதான் பஸ்ஸுக்குள்ள நிறைய ஸ்பேஸ் கிரியேட் ஆகும், பஸ்ஸுக்குள்ள க்ரௌட் கம்மியாகும், மக்கள் ஃபுட்பால் அடிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்காது. ஸோ அந்த வகையில் நம்ம இவ்வளோ நேரம் பேசின விஷயங்களையும் செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது. பட் எனிவே ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் இந்த இஷ்யூவை கிளப்பினால தான் நமக்கு இதை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வகையில் நம்ம ரஞ்சனா நாச்சியாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். உங்களுக்கு இந்த இஷ்யூவை பற்றி வியூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.